ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்னைக்கு பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்ல ஷீட் மாஸ்க் பத்தி நம்ம பார்க்கலாம். ஷீட் மாஸ்க்னா என்ன, ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ற சீரம் எப்படி ரெடி பண்றது, வீட்லயே ஷீட் மாஸ்க் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம், வேற என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஷீட் மாஸ்க் இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம ஷீட் மாஸ்க் பத்தி தான் பார்க்க போறோம். இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷீட் மாஸ்க் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இப்ப இதை ஓபன் பண்ணி காட்டுறேன். சுகர் பிராண்டோட பிரைட்னிங் ஷீட் மாஸ்க் இது. இதோட பின்னாடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இது ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துட்டு தான் நம்ம ஷீட் மாஸ்க்கு உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணணும். பேக்ல லெஃப்ட் ஓவர் சீரம் இருந்ததுன்னா அதையும் உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு வெரைட்டி பாத்தீங்கன்னா பபிள் மாஸ்க். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சார்கோல் பபிள் மாஸ்க் இப்படி தான் இருக்கும். இது சார்கோல் ஃபிளேவர்ன்றதுனால பிளாக் கலர்ல இருக்கு. இதுலயுமே கவர் இருக்கு, அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணணும். ஷீட் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் சீரம் அவங்களே கொடுத்துருப்பாங்க, அதனால நம்ம சீரம் ப்ரிப்பேர் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இதுவே கம்ப்ரஸ்ட் ஷீட் மாஸ்க்ல நம்ம தான் சீரம் பண்ணணும், அது நம்ம கடைசியா பார்க்கலாம். ஷீட் மாஸ்க்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏத்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணணும். ஷீட் மாஸ்க் நம்ம ஃபேஸ்ல உள்ள டல்னஸையும் டர்ட்டையும் ரிமூவ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். முக்கியமா நம்ம வெளியே போயிட்டு வரும்போது நம்மளோட ஃபேஸ் ரொம்ப டயர்டா இருக்கும், அந்த டைம்ல நீங்க ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும், ஒரு க்ளோயிங்கா இருக்கும், ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். ஷீட் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் பண்ணக்கூடிய பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னென்ன நம்ம பார்ப்போம். ஷீட் மாஸ்க் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸையும் ஹேண்ட்ஸையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணுங்க. மேக்கப் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணக்கூடாது, மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு தான் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணணும். ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் உங்க ஃபேஸ்ல வச்சா போதும், அதுக்கு மேல வைக்க வேண்டாம். உங்களோட ஷீட் மாஸ்க் வந்து ட்ரை ஆக ஸ்டார்ட் ஆகும். கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஷீட் மாஸ்க் வைக்க வேண்டாம், நீங்க அதை எடுத்துடலாம். தூங்கும்போது நைட்டு ஃபுல்லா ஷீட் மாஸ்க்கை உங்க ஃபேஸ்ல வைக்க கூடாது, நீங்க ரிமூவ் பண்ணிடணும். கவர்ல இருந்து மாஸ்க்கை நீங்க வெளியே எடுக்கும் போது சீரம் ஏதாவது உள்ள இருக்கா நல்லா செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை இருந்தா அதையும் உங்க ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ணிடுங்க. ஷீட் மாஸ்க்கை ரிமூவ் பண்ண உடனே ஃபேஸ் வாஷ் பண்ண வேண்டாம். ஏதாவது ரிமைனிங் சீரம் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிடுங்க. மாஸ்க் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ட்ரை ஆகும் போது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசரை அது மேல அப்ளை பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வாஷ் பண்ணாம இருக்கிறதே நல்லதா இருக்கும். நீங்க அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் ரொம்ப பிரைட்டனாவும் க்ளோயிங்காவும் இருக்கும். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது ஷீட் மாஸ்க்ல இருந்த சீரம் லாக் ஆயிடும், எவாபரேட் ஆகாது, இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். இப்போ கம்ப்ரஸ்ட் ஷீட் மாஸ்க் பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த ஷீட் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் இது காயின் சைஸ்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா ட்ரை ஷீட் மாஸ்க், இதுல எந்த சீரமும் இருக்காது, நம்ம தான் சீரம் ப்ரிப்பேர் பண்ணணும். இதை கேரி பண்ணிக்கிறதுக்கு ஈஸி, இது கொஞ்சம் இடம் தான் பிடிக்கும். நீங்க உங்க வாலெட்ல கூட இதை வச்சுக்கலாம். ட்ரை ஷீட் மாஸ்க்ல சீரம் பட்ட உடனே ரொம்ப குயிக்கா அப்சர்வ் ஆகும், ஃபிளவர் மாதிரி ஓபன் ஆகும். ஷீட் மாஸ்க் பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு நீங்க த்ரோ பண்ணிடணும், நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணக்கூடாது. வாரத்துல ஒரு 2 நாளைக்கு நீங்க ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். கம்ப்ரஸ்ட் ஷீட் மாஸ்க்கு நான் 5 சீரம் ரெடி பண்ணி காட்ட போறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். Lions roaring in the morning sun, searching for the first serum ready aayiduchu. Longer day. செகண்ட் சீரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் 1 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ் ஆலோவேரா உங்ககிட்ட இருந்ததுன்னா அது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் ஃபார்மில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. People feeling like the light has just come. We must never stop the way, yeah. நான் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சம் உள்ள சேர்த்துக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டா எல்லா சீரம்லயும் நீங்க எசென்ஷியல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு நல்ல ஸ்மெல்லாவும் இருக்கும், அதே நேரத்துல நல்ல பெனிஃபிட்ஸும் இருக்கு. நான் இதுல எதுவுமே சேர்க்கல. தேர்ட் சீரம் பண்றதுக்கு நான் 1 டொமேட்டோ எடுத்திருக்கேன். இதோட தோல் எடுத்துட்டு நான் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஜூஸை ஃபில்டர் பண்ணி தனியா எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு நான் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். ஸ்கின் பிரைட்னிங்க்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இந்த சீரம். We must merely make a start.
ஃபோர்த் சீரம் பண்ணுறதுக்கு க்ரீன் டீ தேவைப்படும். இப்போ கொஞ்சம் வார்ம் வாட்டர் நான் சேர்த்துக்கிறேன், ஒரு 3 மினிட்ஸ் இருக்கட்டும். க்ரீன் டீ ரெடி ஆயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் ஹனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். க்ரீன் டீ பேகை கட் பண்ணால் க்ரீன் டீ லீவ்ஸ் இருக்கும் உள்ள, அதை கொஞ்சம் எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சீரம் ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு ஆக்னி பிம்பிள்ஸ் இருந்ததுன்னா இந்த சீரமை ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக ஏஜிங்க்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்கும். லாஸ்ட் சீரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாயில் பண்ணாத ரா மில்க் இது. பால் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது, அப்போ தான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாஃப்ரான் குங்குமப்பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சீரம் ரெடி ஆயிடுச்சு. அஞ்சு சீரம் பார்த்தோம், அஞ்சுமே ரொம்ப எஃபெக்டிவானது. இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். சீரம் ரெடி பண்ணும்போது நீங்கள் ஒரே விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும், எப்போவுமே சீரம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கம்ப்ரஸ்டு ஷீட் மாஸ்க் எவ்வளோ குயிக்காக அந்த லிக்விட் அப்சர்வ் பண்ணுதுன்னு பாருங்கள். ஒருவேளை உங்களோட சீரம் ரொம்ப திக்காக இருந்தால் கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணாது, இந்த மாதிரி லிக்விட் ஃபார்மில் இருக்கணும். நார்மல் டெம்பரேச்சரில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இந்த சீரம் அப்சர்வ் பண்ண விட்டுருங்க. அப்படி இல்லைனா ஒரு சில்லிங் எஃபெக்ட் வேணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸையும் ஹேண்ட்ஸையும் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. கம்ப்ரஸ்டு ஷீட் மாஸ்க்கை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்குவீஸ் பண்ண வேண்டாம், ஆனால் கொஞ்சமாக ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அந்த சீரமோடு உங்கள் ஃபேஸில் நீங்கள் வைங்க. ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் உங்கள் ஃபேஸில் இருக்கட்டும். 30 மினிட்ஸ் கழித்து ஷீட் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரெகுலராக என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை அப்ளை பண்ணிவிடுங்க. கம்ப்ரஸ்டு ஷீட் மாஸ்க்குக்கும் ஷீட் மாஸ்க்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஷீட் மாஸ்கில் உங்களுக்கு சீரம் இருக்கும், கம்ப்ரஸ்டு ஷீட் மாஸ்கில் உங்களுக்கு சீரம் இருக்காது. ஷீட் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ரேட்டே உங்களுக்கு 100 ஸ்டார்ட் ஆகும், 150 ரூபீஸ் இருக்கும் ஒரு ஷீட் மாஸ்க், இதில் சீரமும் வரும். ஆனால் கம்ப்ரஸ்டு ஷீட் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் 100 பீசஸ் ஒரு 300 ரூபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு 50 பீசஸ் 200 ரூபீஸ்லேருந்து உங்களுக்கு வரும். இப்போது கடைசியாக வீட்டிலே எப்படி ஷீட் மாஸ்க் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற வெட் வைப்ஸ் இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், ரெண்டு சைடுமே புல் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் மெதுவாக இழுக்கும் போது கொஞ்சம் பெருசாகும். இப்போ இதை 3 ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். என்னோட 3 விரல் வச்சு அதுக்கு கீழே நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபோல்டை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். 2 விரலுக்கு கீழே ஒரே ஒரு கட் போட்டுக்கிறேன். ஒரு விரல் அளவுக்கு இடம் விட்டுட்டு அதுக்கு கீழே நம்ம லிப்ஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம ஐஸ்க்கு கட் பண்ணோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். The birds have just begun. We will always ஓபன் பண்ணா இப்படி தான் இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சீரமில் இதை டிப் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அழகாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஷீட் மாஸ்க் நீங்கள் கடையில் வாங்காமல் வீட்டிலே வைப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். 30 மினிட்ஸ்க்கு மேலே ஷீட் மாஸ்க்கு உங்கள் ஃபேஸில் வைக்கக்கூடாது, ரொம்ப ட்ரை ஆக்கிடும். இதை தவிர்த்து வேறு எப்படியெல்லாம் சீரம் ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் சீரம் ரெடி பண்ணலாம். ரைஸ் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒருவேளை வெள்ளரிக்காய் உங்ககிட்ட இருந்தால் அதை கிரைண்ட் பண்ணி அதோட ஜூஸை நீங்கள் சீரமாக யூஸ் பண்ணலாம். அப்படியே வாட்டர் மெலன் தர்பூசணி இருந்தால் அதோட ஜூஸும் நீங்கள் சீரமாக யூஸ் பண்ணலாம். கேரட் இருந்தால் அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை கடையில் வாங்குகிற ஷீட் மாஸ்க்காக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஃபேஸுக்கு ஒரு யங் லுக் கிடைக்கும், க்ளோயிங் அண்ட் பிரைட்னஸாக இருக்கும். நம்ம ஃபேஸில் உள்ள ஆக்னி பிம்பிள்ஸ் இருந்தால் ரெடியூஸ் ஆகும், டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் இருந்தால் அதுவும் ரெடியூஸ் ஆகும். கண்டிப்பாக ஷீட் மாஸ்க்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கீழே ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோவில் ஷீட் மாஸ்க் பற்றி எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.